நமக்கு டார்கெட் அவங்க கிடையாதுப்பா, விட்டுரு, நம்ம முழு டார்கெட் இவங்க தான் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. எதுக்கு போட்ட, எதுக்கு அவனை போட்டு அடிச்சுக்கிட்டு அப்படின்ட்டு அண்ணனே சொல்லிட்டாரு. அண்ணாமலை எல்லாம் எதுக்குடா பேசுற, பாஜக எல்லாம் எதுக்கு தப்பி பேசுற, நம்ம ஃபுல் டார்கெட் வந்து திமுகவை மட்டும்தான் இருக்கணும், நீ திமுகவை பத்தி மட்டும் பேசுன்னு சொல்லிட்டாரு. நாங்க இனிமேட்டுக்கு வந்து அண்ணாமலையை பத்தி பேச மாட்டோம், பாஜகவை பத்தி பேச மாட்டோம். சின்னம் போனதுக்கு நீங்க காரணமே இல்லைங்க, பாஜக காரணமே இல்லைங்க. சின்னத்தை வந்து நாங்க தாங்க தொலைச்சிட்டோம், பின்ன நாங்க தொலைச்சதை நாங்க தொலைச்சோம்னா சொல்ல முடியும், அதுக்கு நாங்க அப்படிதான் கிளைம் பண்ண முடியும் அப்படிங்கிற இவன். நீங்க எப்படி அண்ணாமலை கிட்ட போய் சொல்லுங்க, இனிமே அந்த அண்ணாமலையை பத்தி நான் பேச மாட்டேன், அது என் வேலை இல்லை, எங்க அண்ணன் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, பாஜகவை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அண்ணாமலையை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, நாங்க இனிமே திமுக பத்தி மட்டும் தான் பேசுவோம். இவன் ஒரு புரோக்கரு, அதை இவன் வாயாலே அம்பலப்பட்டு போயிட்டான். பாஜகவில் இந்த நாடு நாசமா போல, அப்போ பாஜகவெல்லாம் நல்லா இருக்கு. நீட்டு கொண்டு வந்தது, ஹைட்ரோ கார்பன் திட்டம், கூடங்குளம் அணு உலை வந்து இரண்டாவது பகுதியை வந்து திறக்கிறேன்னு சொன்னது, நியூட்ரான திட்டம் எல்லாமே பிஜேபி கொண்டு வந்தது தானே, அவங்களால பாதிப்பு இல்லைன்னு. நம்ம வந்து அந்த பக்கம் இருக்கும் பொழுது, பிஜேபியில இருக்கும் பொழுது, நமக்கு அங்க உள்ளவங்க வந்து சத்தி பூஜி சீமாஞ்சி எல்லாம் தேவையில்லாம பேச வேணாம். அவர் நம்மளுடைய ஆடிட்டர் குருமூர்த்தி ஜி கிட்ட சரண்டவர் அப்படி நம்ம கிட்ட சொன்னது உண்டு. ஆடிட்டர் குருமூர்த்தியும் ஷோவும் தானே அந்த நாம் தமிழர் கட்சி வந்து ஆதித்தன் குரூப் வந்து சீமானையே வாங்கி தராங்க. சீமான் வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் நலனையும் தன்னுடைய சுயமரியாதையும் அடகு வச்சுதான் அந்த கட்சியவே வாங்குறாரு. சூரிய சிவாங்கிறவன் ஆல்ரெடி மெரினா பீச்ல வீசணும்னு சொல்லி பேசி வேர்ல்டு லெவல்ல ஃபேமஸ் ஆனவன், இவனே ஒரு குற்றச்சாட்டு வச்சான். பாஜக ஒரு கரும்பு முடிச்ச கட்சிங்க, அவங்க என்னத்த பேசினாலும் கருமாதியை ரெக்கார்ட் பண்ணிப்பாங்க. நீ இப்ப என்ன வேலை பண்ற, கத்துக்கிட்ட வித்ததானே, நீ புடுங்குற எல்லாமே தேவையில்லாத அணிதான் அப்படிங்கிற மாதிரி. உங்க வந்து கட்சியில நீங்க போட்ட வேட்பாளர் எல்லாமே டம்மி வேட்பாளர் தான். உங்க கட்சியில நீ ஏன் நிக்கல, உங்க நொன்ன சீமான் ஏன் நிக்கல. இந்த ராஜவேல் நாகராஜன் ஒருத்தர் அண்ணாமலையோடைய வந்து தகுதி, அவன் சொல்லுவான் சீமான் வந்து நிறைய இடங்கள்ல பெண்கள் வேட்பாளர் எல்லாம் போட்டாரு, அதெல்லாம் அதிமுக பாஜக கூட்டணிக்காக போட்ட டம்மி வேட்பாளர், நாங்க தான் போட்டோம் அப்படின்னு அவன் என்ன ஒப்புதல் வாக்கு மூலமே கொடுக்குறான். மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டுகொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். அரண் சேனையர்கள் வணக்கம், நான் மதநெறி விலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் சத்யபிரபு அவர்கள், நிறைய விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் அண்ணே. வணக்கம் அண்ணே. இப்போ இன்னைக்கு ஒரு ஆடியோ ஒன்று லீக் ஆயிருக்குது, திருச்சி சூர்யா சிவா, வழக்கமாக அவங்க பிஜேபி சைட்லேருந்து ஒரு ஆடியோ லீக் ஆயிருக்குது. அதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, வழக்கமாக வந்து பிஜேபிக்குள்ளேயே நடக்கிற ஆடியோக்கள் லீக் ஆகும், இந்த முறை வந்து பிஜேபி வர்சஸ் நாம் தமிழர் அப்படின்னு வந்திருக்குது. சாட்டை துறைமுகம் பேசிய ஒரு ஆடியோ எடுத்து போட்டுக்கிறார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா, ஒரு அரசியல் ரீதியாக ஒரு விமர்சனம் உண்டு பிஜேபியுடைய பிடிஎம் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா அண்டர் டீலிங் ஒன்று இருக்குது போல இருக்குத, நீங்க எப்படி நினைக்கிறீங்க? ஆனா விமர்சனம்லாம் இல்ல, உண்மையாலுமே நாம் தமிழர் கட்சி வந்து பாஜகவினுடைய பிடிஎம் தான். அப்படி உறுதியா சொல்றீங்க? கண்டிப்பாக, இதை நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன், இப்பவும் சொல்றேன். நம்ம வந்து அந்த பக்கம் இருக்கும் பொழுது, பிஜேபியில இருக்கும் பொழுது, நமக்கு அங்க உள்ளவங்க வந்து சத்தி பூஜி சீமாஞ்சி எல்லாம் தேவையில்லாம பேச வேணாம், மேடைகள்ல பேச வேண்டாம். மேடைகள்ல மட்டும் இல்ல, நீங்க அப்ப பாத்துருப்பீங்க, நான் வந்து இந்த பேஸ்புக்ல எல்லாம் வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருப்பேன். அப்புறம் வந்து அப்புறம் அந்த பக்கத்து உள்ள ஒரு சில யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் வந்து நான் பேசிட்டு இருப்பேன், பேச வேணாம் ஜி. அவரு நம்மளுடைய ஆடிட்டர் குருமூர்த்தி ஜி கிட்ட சரண்டவர், அவர் படிப்படியா நம்மளோட சித்தாந்த துணைக்கு வருவாரு, மொத்தமா வராம படிப்படியா. ஆமா ஆமா, அப்படி நம்ம கிட்ட சொன்னது உண்டு. அதுக்கப்புறம் நீங்க பாத்திருப்பீங்க, சீமான் வந்து நெத்தில திருநூறு வைக்கிறது, முருகனை தூக்கிட்டு சுத்துறது, கர்வாப்சி, பழைய மதத்துக்கு திரும்பி வருவது. ஆமா, அவங்க சொல்றது முஸ்லிம்ஸும் கிறிஸ்டியன்ஸும் திரும்ப தாய் மதம் நோக்கி வாங்க கர்வாப்சிங்கிறது. இவர் என்ன சொல்றாரு அது அப்படியே அப்படின்னாக்க, சக்கரை வந்து கருப்பட்டி ஆகிற மாதிரி நீங்க வந்து திரும்ப வந்து பழைய இதுக்கு வந்துருங்கன்னு சொல்றது, முஸ்லீம் கிறிஸ்டியன்ஸ சாத்தானின் பிள்ளைகள்னு சொன்னதாக இருக்கட்டும், இது எல்லாமே பாஜகவுடைய சித்தாந்தத்தை படிப்படிப்படியா அவர் பேசுவாரு. ஆமா, அந்த பக்கம் அவங்க வந்து இந்த ராமன் ஒரு விஷயம் வச்சுக்கிட்டாங்கன்னா, அண்ணன் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா முருகன் ஒருத்தர் வச்சுப்பாரு, அவன் ராமன்கிற பேர்ல சனாதனத்தை வந்து கட்டமைக்கிறான்னா, அண்ணன் வந்து முருகன்கிற பேர்ல சனாதனத்தை கட்டமைப்பாரு. அண்ணன் வந்து என்னைக்குமே சாதியை விட்டு கொடுத்து பேச மாட்டார், நீங்க பாத்திருப்பீங்க. அவங்க கூட இருக்கிறவங்களும் சாதியை விட்டு கொடுத்து பேச மாட்டாங்க. சாதியை விட்டு கொடுக்காம பேசுறது யாரு அப்படின்னா சனாதனவாதி, அதான உண்மை. காஸ்ட் கான்சியஸ் இஸ்
ஹிந்து கான்சியஸ். சாதி உணர்வு தான் இந்து உணர்வு. இதுல வந்து அண்ணன் ரொம்ப தெளிவா இருப்பாப்ல. யாரு? சீமானந்தா ரொம்ப தெளிவா இருப்பாப்ல. அப்ப இந்துத்துவ ஐடியாலஜி தான் அவர் பேஸ்மெண்ட் போட்டுட்டே இருக்கிறாரு. நாம் தமிழர் கட்சியை வந்து பேக்ரவுண்ட் டீலிங்ல வாங்கின கட்சி. ஆர்எஸ்எஸ்ல நாக்பூர்ல போய் கேம்ப் முடிச்ச ஒருத்தர் இருக்காரு. பாஜகவுக்கு மிகப்பெரிய வழிகாட்டி ரஜினிகாந்த் இன்னைக்கு வந்துருவாரு நாளைக்கு வந்துருவாருன்னு பல பல கட்டங்களை மிரட்டி பார்த்து அது கடைசியில வந்துன்னா பழிக்காம போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்படிப்பட்டவர் வந்து ஆடிட்டர் குருமூர்த்தி. ஆடிட்டர் குருமூர்த்தியும் ஷோவும் தானே இந்த நாம் தமிழர் கட்சியை வந்து ஆதித்தன் குரூப்ஸ் வந்து சீமானையே வாங்கி தராங்க. சீமான் வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் நலனையும் தன்னுடைய சுயமரியாதையும் அடகு வச்சுதான் அந்த கட்சியவே வாங்குறாரு. அதுக்கு முன்னாடி பெரியாரை புகழ்ந்து பேசியிருப்பாரு. இப்ப ஆர்எஸ்எஸ் காரனோட கேவலமா பேசுவாரு பெரியார். இல்ல யாருமே ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு பத்திரிகை சோராஜ்யா அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகை இருக்கு. முன்னாடி ராஜாஜி நடத்தின பத்திரிகை. அதுல வந்து புதுசாக உதிக்கக்கூடிய ஒரு சூரியன் சீமான் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஆர்டிகிள் எழுதியிருக்கிறாங்க. இல்ல அப்ப நம்ம என்ன நினைச்சோம் அப்படின்னா, சரி அவர் ஒரு புதுசா வந்து ஒரு எழுச்சி அடைஞ்சு வர்றாரு அப்படின்றத வரவேற்று எழுதியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. அவங்க ஆளுங்கிறத அவங்க அப்பயே டோக்கன் போட்டிருக்காங்க. அவங்க ஆளுங்களை சொல்றாங்க ஆங்கில பத்திரிகைங்கிறதுனால அவங்க ஆளுங்க சொல்றாங்க டோக்கன் போட்டிருக்காங்க. சூரிய சிவாங்கிறவன் ஆல்ரெடி மெரினா பீச்ல வீசணும்னு சொல்லி பேசி வேர்ல்டு லெவல்ல ஃபேமஸ் ஆனவன் இவனே ஒரு குற்றச்சாட்டு வச்சான். பாஜக ஒரு கரும்பு முடிச்ச கட்சிங்க. அவங்க என்னத்த பேசினாலும் கருமாதியை ரெக்கார்ட் பண்ணிப்பாங்க. நீ இப்ப என்ன வேலை பண்ற? அங்க கத்துக்கிட்ட வித்ததானுங்க அது. அண்ணாமலையுடைய அபிமானி. கடைசியில சூர்யா வந்து அரசியல்ல நம்பி இருக்கிற ஒரே ஆள் அண்ணாமலை மட்டும்தான். இது நமக்கு எல்லாத்துக்குமே வெட்ட வெளிச்சமா தெரியும். அதனாலதான் கச்சை விட்டு விலகி போனாலும் திரும்ப அண்ணாமலை பேசி அவனை வந்து சமாளிச்சு உனக்கு ஏதாவது ஒண்ணு வந்து பார்த்து பண்ணி தரேன் இங்கே இருறா அப்படின்னு சொல்லிட்டு கட்சியிலே வச்சிருக்காரு. இல்ல இப்போ அண்ணாமலைக்காக தானே பேசியிருக்க. அப்படி அண்ணாமலை கிட்ட அடியாளா இருந்தா அதுக்கு ஏதாவது ஒரு வேலை ஒண்ணு பார்த்தா ஒண்ணு இல்லன்னு. இப்ப அந்த வேலையை பார்த்திருக்கா தெளிவா பார்த்துக்கிட்டோம். அதையும் சாட்ட சொல்றான் பாருங்க. இன்னைக்கு போட்ட வீடியோவில் 7:30 என்னடா போன் அடிக்குது, இது வந்து தேரை எடுத்து தெருவில் விடுமே அப்படின்னு நினைச்சிட்டு தான் நான் எடுத்த போனை எடுத்தேன்னு சொல்றான் பாருங்க. தெரிஞ்சு ஏன்னா உனக்குதான் எல்லாமே தெரியுதுன்னு சொல்ற. அப்புறம் எதுக்கு அவன்கிட்ட நீ இதை அவரை பேசும் பொழுது ஏன் சரண்டர் ஆகுற? இல்ல எனக்கு அவர் இப்ப சாட்டை துரைமுருகன் ஒரு விளக்க வீடியோ போட்டுக்கிறாரு. இப்போ ரெண்டாவது ஒரு வீடியோ போட்டுக்கிறாரு. அதுல விளக்கெல்லாம் கொடுக்குறாரு. எனக்கு என்ன கேள்வின்னா, அந்த முதல் வீடியோ இருக்கு இல்லையா, முதல் ஆடியோ, முதல் ஆடியோனா நம்ம சூர்யா சிவா வெளியிட்ட ஆடியோ. அதுல வந்து என்னன்னா, அண்ணன் சொன்னாரு அவனை எதுக்குடா போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிற, வேற அண்ணாமலையை வந்து விமர்சிக்காத அப்படின்னு. அது மாதிரி அண்ணனே சொல்லிட்டாரு, நான் சொன்னது அண்ணன் சொல்ற மாதிரி நான் வந்து அதை நான் பாத்துக்கிறேன், வேற ரூட்ல போறேன். இனி வந்து நமக்கு டார்கெட்டு திமுக தான் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இவன் கேக்குறான், சூர்யா எங்களை ஏங்க போட்டு அடிக்கிறீங்க, நாங்களே கம்பு தடக்க இருக்கோம். அவன் இனிமே நான் அடிக்க மாட்டேன், இது அண்ணனே சொல்லிட்டாரு. அவன் யாருங்க சொன்ன? தலைவரே சொல்லிட்டாரா? ஆமா அண்ணனே சொல்லிட்டாரு. அண்ணாமலை எல்லாம் எதுக்குடா பேசுற? பாஜக எல்லாம் எதுக்கு தம்பி பேசுற? நம்ம ஃபுல் டார்கெட்னு திமுகவை மட்டும்தான் இருக்கணும். நீ திமுகவை பத்தி மட்டும் பேசுன்னு சொல்லிட்டாரு. நாங்க இனிமேட்டுக்கு வந்து அண்ணாமலையை பத்தி பேச மாட்டோம், பாஜகவை பத்தி பேச மாட்டோம். உடனே அதுக்கு அவன், ஏங்க இப்பயாவது உங்களுக்கு அந்த கோபம் போயிருச்சிங்களா சின்ன விஷயத்துல? அவன் உடனே, இவன் சின்ன போனதுக்கு நீங்க காரணமே இல்லைங்க, பாஜக காரணமே இல்லைங்க. சின்னத்தை வந்து நாங்க தாங்க தொலைச்சிட்டோம், பின்ன நாங்க தொலைச்சதை நாங்க தொலைச்சோம்னா சொல்ல முடியும்? அதுக்கு நாங்க அப்படிதான் கிளைம் பண்ண முடியும் அப்படிங்கிறான் இவன். பழி அப்படி போட்டு தப்பிச்சுக்கிறாங்க இல்லையா, யார்கிட்ட தப்பிச்சுக்கிறாங்க? அவங்க கட்சிக்காரங்கிட்ட. நாம் தமிழர் கட்சிக்கு வந்து சின்னம் போனதுக்கு நாங்க தான் காரணம்னு சீமானம் சாட்டியா சொல்லிக்க முடியுமா? சொன்னா கட்சிக்காரனே அடிப்போம். ஏன்டா சின்னத்தை கூட காப்பாத்த வக்கல்ல, நீ எல்லாம் கட்சி நடத்தி என்னத்தர புடுங்க போற அப்படின்னு சீமானம் கேட்பான். ஆல்ரெடி சீமானம் கழுவி கழுவி ஊத்திட்டு நிறைய பேர் கட்சி விட்டு வராங்க. இந்த சின்னம் வந்து இன்னைக்கு கிடைக்காம போனதுக்கு காரணம் சீமான் தான். சின்னம் கிடைக்காம போனதுக்கு காரணம் இவனுங்க தானே. கட்சிக்காரங்களுக்கு தெரிஞ்சா சீமானம் கண்டிப்பா சொல்றேன் கழுவி கழுவி ஊத்துவாங்க. அதை அவன் சொல்றான், பின்ன சின்னத்தை நாங்களே தொலைச்சோம்னா சொல்ல முடியும்? சின்னத்தை நாங்க அப்படிதான் கிளைம் பண்ண முடியும், நீங்க காரணம் இல்லைன்னு எங்களுக்கு தெரியும்னு இவன் சொல்றான். அதுக்கு சூர்யா சொல்றான், அப்பாடா இப்பவாது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களே, இனிமேலாவது பேசாம இருங்க அப்படிங்கிற அவன். நான் பேச மாட்டேங்க, நான் அவ்வளவு சீக்கிரம் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டேன். இவரு இந்த சின்ன கவுண்டர் படத்துல விஜயகாந்த், இந்த சூரியவம்சம் படத்துல வந்து இவரு ரத்னா சொல்லுவாங்கல்ல, நான் ஒரு வாக்கு கொடுக்க மாட்டேன், ஒரு வாக்கு கொடுத்தேன் அப்படின்னா அந்த வாக்குல இருந்து மீற மாட்டேங்கிற மாதிரி இவன் சொல்றான், நான் ஒரு கமிட்மெண்ட்டை கொடுக்க மாட்டேங்க, ஆனா ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்துட்டேன்னா அதுல நான் சரியா இருப்பேன். என்ன கமிட்மெண்ட்? நீ பாக்குற புரோக்கர் வேலையில கமிட்மெண்ட் ஒரு கேடடா உனக்கு. நான் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டேன், அப்படி ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துதான் நான் சரியா இருப்பேன். நீங்க எப்பயும் அவர்கிட்ட சொல்லுங்க. எவர்கிட்ட? நீங்க எப்பயும் அண்ணாமலை கிட்ட போய் சொல்லுங்க.
இனிமே அந்த அண்ணாமலையை பத்தி நான் பேச மாட்டேன், அது என் வேலை இல்லை, எங்க அண்ணன் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, பாஜக பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அண்ணாமலையை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, நாங்க இனிமே திமுக பத்தி மட்டும்தான் பேசுவோம், எங்களுடைய முழு டார்கெட் திமுக மட்டும்தான், அப்படி எல்லாம் சொல்லிட்டு எந்த ரூட்ல அடிச்சு போனோம் அப்படி அடிச்சு போயிருவேன், எப்படி போயிருவேன். இதுல இன்னொரு வார்த்தை சொல்றான், 100 விழுக்காடு நானுமே பாஜக பத்தி நானுமே அண்ணாமலையை பத்தி பேச மாட்டேன், தாராளமா நம்பலாம், நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க. நான் சொல்றேன் அண்ணன் சொல்ற மாதிரி ஏண்டி, நீங்க பாக்குற புரோக்கர் வேலைக்கு ஒரு கட்சி ஒரு கேடா, இந்த புரோக்கர் வேலையை நீங்க வந்து கட்சி பேனர்ல இருந்து தான் பார்க்கணும்னு அவசியம் இல்லையே. அவங்க ஒரு கட்சி, இவங்க ஒரு கட்சி, ஒரு கட்சி என்ற வகையில் கூட தன்னுடைய கட்சியின் நலனை காப்பாற்றி கொள்ள வேண்டும், அதுக்கு நாம அம்பலமாயிடக்கூடாது அப்படிங்கிற கவலை கூட ஏன் இல்லை. இப்ப ரஜினிகாந்த் கவலைப்படுறார், வந்து திருவள்ளூருக்கு காவி சாயம் பூச பாக்குறாங்க, எனக்கும் காவி சாயம் பூச பாக்குறாங்க, திருவள்ளூரும் சிக்க மாட்டாரு நானும் சிக்க மாட்டேன் அப்படி உள்ள போய் கதவை மடிக்கிட்டார், எஸ்கேப்டு இல்லையா. அப்போ உனக்கு ஒரு காவி சாயம் வந்துகிட்டே இருக்குது, உன்னை வந்து பிஜேபியோட பிடிஎம்னு தொடர்ந்து வந்து சொல்றாங்க அப்படின்னா, அது கேட்டார் போலவே இவங்க நடந்துகிட்டு இருக்கிறாங்க, அம்பலம் ஆகுறாங்களே, அதை பத்தி கவலையே இல்லையா? அண்ணா கட்சி நலனை பத்தி கவலை இல்லையான்னு கேக்குறீங்க, அவங்க கட்சி பாஜக, பாஜகோட நலனுக்கு தான் அவங்க தொடர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சீமானே 2-3 தடவை தேவையில்லாம வந்து இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள்லாம் சாத்தானின் பிள்ளைகள்னு ஆர்எஸ்எஸோட அஜெண்டா வாய் தவறி பேசிதான் வாங்கி கட்டிக்கிட்டாரு. என்னடா நாம இப்படி தொடர்ந்து அம்பலப்பட்டு போயிட்டோமே என்னடா பண்றதுங்கிறதுக்காக அந்த என்ஐஏ டிராமா செட்டிங்லாம் இவ பாத்துருப்பீங்க, சாட்டை துரைமுருகன் கட்டிலாம் வந்துருக்கு, இதெல்லாமே செட்டிங்க. நாம பாஜக பிடிஎம்னு வெளியே தெரிஞ்சிருச்சு, ஐயோ நாளைக்கு நம்மளை காரி துப்புவாங்களே, நம்ம கட்சியில என்ன சொல்ல போனா முஸ்லீம் கிறிஸ்டின் அதிகமா இருக்கான், என்னன்னு சொல்ல போனா இஸ்லாமியர்கள் தான் நாம் தமிழருக்கு வந்து ஃபண்ட் அதிகமா பண்றாங்க, அவங்க இஸ்லாமியர்கள்ங்கிற அடிப்படையில ஃபண்ட் பண்ணல, நாங்களும் தமிழர்கள், இது இது வந்து எங்க மண்ணு, நாங்கெல்லாம் பூர்வ குடிகள், நாங்க ஏத்துக்கிட்டது வேணா அதுவாக இருக்கலாம், ஆனா நாங்க இந்த மண்ணலதான் பிறந்தோம் அப்படிங்கிற அடிப்படையில சீமான நம்பி ஃபண்ட் பண்றாங்க. மதத்தால் இஸ்லாமியன், இனத்தால் தமிழன், தமிழன் அப்படிங்கிற அடிப்படையில ஃபண்ட் பண்றாங்க. அப்ப அப்ப எல்லா பையனும் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிப்பா, என்னடா அப்படி பேசிக்கிட்டு இருக்குன்னு, அதுக்கு ஒரு செட்டிங்காக தான் அப்பா பாத்து தம்பி பாரு தம்பி என்னைய வந்து நம்ம ஆளுகள்கிட்டயே வந்துருச்சு தம்பி. ஆனா சாட்டை சொல்றப்படியா ஒண்ணுமே நடக்கல, சும்மா கூப்பிட்டு டீயை கொடுத்து சமோசா கொடுத்து உட்காந்து பேசிட்டு தான் இருந்தோம். ஆமா அப்புறம் உங்களா இருந்தா டீ சமோசா வாங்கி தின்னு போதான் செய்வாங்க, எங்கேயாவது என்னைய போயிட்டு டீ சாப்பிட்டு வருமான, இன்னொன்னு என்னைய அவ்வளவு சீக்கிரமா ஒரு இடத்துக்கு போகுமா, எந்த ரெஃபரன்ஸ் இல்லாம இப்படி போவாங்க, ரெஃபரன்ஸ் இருக்கும், அதுக்கு ப்ரீ பிளானட் இருக்கும், அது கதையே வேற மாதிரி கொண்டு போவாங்க, என்னைய போய் ஒரு விஷயம் வந்து நான் ஃப்ரேம் பண்ணாமல் வருவாங்களா, இல்லை அப்படி இல்லை அப்படி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கா, அப்படி ஒரு ஹிஸ்ட்ரி வந்து இடி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டி நகரில் கேசவ விநாயகத்தோடைய வந்து பிஏ வீட்டுக்கு போயிட்டு அங்கே ஒன்றுமே இல்லாமல் அங்கே வந்து டீ சாப்பிட்டு வந்த கதை உண்டு, அது கேசவ விநாயகத்தோட பிஏ, அங்கே அந்த இடியை கேள்வி கேட்கறதுக்கு யார் போகிறான்னா பாஜகவோட மாவட்டத்தில் இருந்து போகிறான், இங்கே உள்ள பாஜகவோட மாவட்டத்தில் இருந்து அங்கே போகிறான். இப்ப மத்த இடங்கள்ல விசாரணைக்கு போனா எப்படி இருப்பாங்க, என்ஐஏ வந்து இவன் வீட்டுக்கு போய் என்ன பண்ணாங்க, இவனுக்கு விசாரணைக்கு டைம் எல்லாம் கொடுத்துருக்காங்க, இவன் ஆபீஸ்ல உட்காந்து டீ கொடுத்து சமோசா எல்லாம் கொடுத்து சாப்பிட வச்சுதான் இவனே சொல்லியிருக்கான், அதையும் வந்து அண்ணன் போல வாய் தவறி அந்த வந்து சில விஷயங்கள்லாம் வந்து வெளில சொல்லிட்டான். இப்படி என்ஐஏ வந்து இவன் வீட்டுக்கு வந்ததே ஒரு செட்டப்பு தான் அப்படின்னு நான் சொல்றேன். ரெண்டாவது வீடியோல வந்து ஒன்னு சொல்றாரு, கேடி ராகவன் வந்து கட்சியில ரொம்ப பிரபலமான ஆளு, ரொம்ப நாள் ஏன் அந்த வீடியோல முதல் வீடியோவில் அண்ணாமலையை போட்டு அடி அப்படி நடிக்கிறாரு, அதுக்கப்புறம் திருச்சி சூர்யா பத்தி விமர்சிக்க வரும்போது கேடி ராகவனை பத்தி சொல்றா, அப்படி அவருடைய லைஃபையே காலி பண்ணிட்டாங்க இந்த மாதிரி வீடியோ எடுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, எனக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்னா ஏற்கனவே ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது, இந்த கேடி ராகவன் விஷயத்தை சீரியஸா விவாதித்து கொண்டிருந்த போது திடீர்னு சீமான் உள்ள என்ட்ரி ஆகி அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு கேடி ராகவனை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு இவர் வந்து அட்மிட் ஆனார். எதேச்சியா நடந்தது அப்படின்னு நினைச்சேன், அது திட்டமிட்டதா எதேச்சியானதா? ஒரு வார்த்தை தெளிவா சொல்லுவான் இப்ப போட்ட வீடியோவுல, திட்டமிட்டு ஒரு பெண்ணை வைத்து கேடி ராகவனை வீழ்த்தினார்கள். கேடி ராகவன் பெரிய உத்தமர், அவரை திட்டமிட்டு வீழ்த்துறாங்க, டேய் சாட்டை உனக்கு என்னடா தெரியும், உனக்கு நீ பாக்குற புரோக்கர் வேலையை மட்டும் பாரு, பாஜகவுல ஒருத்தன் கேடி ராகவனை யோக்கியம்னு சொல்லிட்டானா, கட்சிக்குள்ளேயே யாரும் சொல்ல மாட்டாங்களா? கேடி ராகவன் வந்து அப்ப நான் உள்ள இருக்கும் பொழுது சீனியர்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட சொல்றது, இவனா என்னைக்கு சிக்க போறான்னு தெரியல, ஒரு பொம்பளை விட மாட்டான், ஒரு பொம்பளை விட மாட்டான். பேஸ்புக்ல கேடி ராகவனுக்கு கட்சிக்காரங்க யாராவது டெக்ஸ்ட் பண்ணா ரிப்ளை பண்றது இல்ல, அதே அந்த கட்சிக்காரங்களை பெண்களாக இருந்தா உடனடியா ரிப்ளை பண்ணுவார் சார், ரிப்ளை பண்ணுவார் கேடி ராகவன் சார், ரிப்ளை பண்ணுவார், ரிப்ளை பண்ணி சிம்பதி அன்புதானே, எனக்கு வீட்டுல அந்த அன்பு கிடைக்கிறது இல்ல, அந்த அன்பு உங்கள்கிட்ட கிடைக்குமா அப்படிம்பார். இது உண்மை, இது உண்மை. இப்படிப்பட்ட கேடி ராகவனை திட்டமிட்டு எல்லாம் ஒண்ணு வீழ்த்தலன்னு, கேடி ராகவனுடைய கேரக்டர் அதுதான், யார் நினைச்சு யார் நினைச்சாலும் வீழ்த்திருக்கு. அந்த ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணாங்களா, இவரு மதன் ரவிச்சந்திரன் அண்ணனும் அந்த சிஸ்டர் வெண்பா சிஸ்டரும் பண்ணாங்களே, கேடி ராகவனால் பாதிக்கப்பட்டது 12 பெண்கள், 12 பெண்கள்
ஒரு வீடியோ தான் வெளியே வந்திருக்கு. மற்ற வீடியோவை வந்து சம்பந்தப்பட்டவங்க கிட்டே கையெழுத்து வாங்கிக்கிட்டு சட்டப்படி சந்தை வீடியோவை வந்து ஒப்படைச்சிட்டாங்க. ஒரு பெண்ணுனா திட்டமிட்டு வீழ்த்திருப்பாங்கன்னு வச்சுப்போங்களேன், 12 பெண்களையும் செட் பண்ணியா ஒருத்தனை கவுக்க முடியும் கேக்குற 12 பெண்கள் அவன் வீழ்த்தப்படல, அவன் கேரக்டரே அதுதான். இது வந்து திருச்சி சூர்யா வந்து போட்டதும் இவன் சாட்டை வந்துன்னு அதே வந்து ட்விட்டர்ல ஒரு ட்விட் ஒன்று போடுறான், நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாஜக வந்து மனித குலத்துக்கே விரோதி, அண்ணாமலை ஒரு சில்ற, அண்ணாமலைய வந்து தோற்கடிக்கிறதா எங்க வேலை, இந்த பேசின ஆடியோவை வந்து ஒருத்தன் லீக் பண்றானா, இது வந்து சில்றத்தனத்தின் உச்சம், நானும் கோயம்புத்தூர்ல தங்கி இருந்து அண்ணாமலை தோக்கிறதுக்காக வேலை பார்ப்பேன், அவன் பண்ணது சில்றத்தனத்தின் உச்சம்னா நீ பண்ணது என்னடா, அவன் பண்ணதுலாம் சில்றத்தனத்தின் உச்சம் இல்ல. அவங்களுக்கு இதை பத்தி எந்த கவலையும் கிடையாது, கட்சிக்காரன் கேள்வி கேட்பான். இப்ப இந்த ட்விட்டர்ல வந்து மக்கனையே எழுதுறல்ல, பாஜக மனித குலத்துக்கே விரோதி அப்படின்னு எழுதுறல்ல, இந்த மாதிரி அண்ணாமலைய வந்து இது பண்ணணும்னு சொல்லி எழுதுறல்ல, அவன்கிட்ட போன்ல பேசும் பொழுது நீ என்ன சொல்லிருக்கணும், ஓ உங்க பாஜக மனித குலத்துக்கே விரோதி, உங்க பாஜகனால இவ்வளவு பாதிப்புகள் நடந்திருக்கு, எங்களுக்கும் நடந்திருக்கு, இந்த நாட்டுக்கும் நடந்திருக்கு, மக்களுக்கும் நடந்திருக்கு, இப்படிப்பட்ட பாஜகவை அம்பலப்படுத்துறது தான் என் வேலை, உங்க அண்ணாமலையால இவ்வளவு தப்பு நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வீடியோல அக்கனையா பேசுறல்ல, அண்ணாமலையால வந்து காவேரி தண்ணியை போய் கேட்க முடியுமா, நீட் எக்ஸாம் வேணான்னு சொல்ல முடியுமா, இது இது வரைக்கும் ஒரு இடத்துலயாவது மணல் கொள்ளைக்கு எதிராக நின்று போராட்டம் செஞ்சிருக்காரா, அதை செஞ்சிருக்காரா, இதை செஞ்சிருக்காரா, செந்தில் பாலாஜியை கைது பண்ணதுக்கு அண்ணாமலை காரணம் இல்ல, உண்மையிலே அண்ணாமலைக்கு தெம்பு திராணி இருந்தா உதயநிதி இல்ல கைது பண்ணி உள்ள வச்சிருக்கணும், இதெல்லாம் நீ பேசுறல்ல, அண்ணாமலைய வந்து இவ்வளோ வியாக்கானம் பேசுறல்ல, அப்புறம் அவன்கிட்ட போன்ல அவர்கிட்ட சொல்லுங்க, நானுமே பேச மாட்டேங்க. என்ன அவருக்கு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் வந்துருச்சோ, இவரு பெரிய அமெரிக்க அதிபர், உலக நாடுகள்லாம் இவருக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க, ஏன்னா இவன் ஒரு புரோக்கரு, அதை இவன் வாயாலே அம்பலப்பட்டு போயிட்டான். இதெல்லாம் தாண்டி இப்ப ஒரு வீடியோ ஒன்னு போட்டான் பாருங்க, அதுதான அல்டிமேட், வாக்குமூலம் மாதிரி ஆயிப்போச்சு, வாக்குமூலம் மாதிரியா, ஏன் நான் கீழே விழுந்தேன்டா, ஆனா என் மீசையில மண்ணோட்டலடா சொல்றான். எனக்கு ஆச்சரியமா இருந்தது என்னன்னா, மனித குலத்தின் விரோதி, அவங்களை எதிர்க்க வேண்டாம், அண்ணாமலை எதிர்க்க வேண்டாம், விமர்சிக்க வேண்டாம்னு ஒரு கட்சி முடிவெடுக்க போற, கொள்கை முடிவெடுக்க போற, சில ஆட்சியில இருக்கிறது பிஜேபி, பிஜேபி வீழ்த்துறதுக்கு தான் இப்ப இத்தனை கட்சிகள் கூட்டணி பிரச்சாரம் அது இதுன்னு ஆக்டிவிஸ்ட்ல இருந்து சகலரும் வந்திருக்கிறாங்க, ஆனா அவங்களை பத்தி பேசாதேன்னு ஒரு கட்சி வந்து கொள்கை முடிவு எடுக்குது பாருங்க. பாஜகவெல்லாம் இந்த நாடு நாசமா போல, அப்போ பாஜகவெல்லாம் நல்லா இருக்கு, நீட்டு கொண்டு வந்தது, ஹைட்ரோ கார்பன் திட்டம், கூடங்குளம் அணு உலை வந்து இரண்டாவது பகுதியை வந்து திறக்கிறேன்னு சொன்னது, நியூட்ரான திட்டம் எல்லாமே பிஜேபி கொண்டு வந்தது தானே, அவங்களால பாதிப்பு இல்லைன்னு. எத்தனை இடத்துல முஸ்லீம்லாம் அடிச்சு கொலை செய்யப்படுறாங்க மாட்டுக்கறிக்காக, அதுக்காக இதுக்காக, அது நாடு முழுக்க தமிழ்நாட்டில் உள்ள சிவுக்கே வந்து அவங்க தானே காரணம். நான் என்ன சொல்றேன், தமிழ்நாடு மட்டும் இல்லடா, ஒட்டுமொத்த இந்தியாவுமே பாஜக நாசமா போயிடுச்சுன்னு சொல்ல வரேன், ஒட்டுமொத்த இந்தியாவுமே பாஜக சீர்குலைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்ல வரேன். இதை நம்ம மட்டும் சொல்லலன்னா உலக நாடுகளே சொல்லுது, நாடு திவால் உடைக்கு போய்கிட்டு இருக்கு, காங்கிரஸ் ஆட்சியில 9% மேல இருந்த பொருளாதார வளர்ச்சி இப்ப 3% கீழே வந்துருச்சு, இன்னைக்கு வந்து 500,000,000,000 கார்ப்பரேட்டுகளுக்கான வராக்கடனை தள்ளுபடி பண்ணிருச்சு, இன்னைக்கு பெட்ரோல் டீசல் விலையை நம்ம பாக்குறோம், இன்னைக்கு கேஸ் சிலிண்டர் விலையை நம்ம பாக்குறோம், இப்ப பாத்துருப்பீங்க மத்திய பிரதேசல ஏதோ ஒரு வந்து கிரிக்கெட்ல வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவா கோஷம் போட்டாங்கன்னு சொல்லி ஒரு வந்து 12, 13, 14 பேரை வந்து 6-7 வருஷமா ஜெயில வச்சிருந்து அதுல ஒருத்தர் வந்து தற்கொலையும் பண்ணிக்கிட்டாரு, கடைசியா தீர்ப்பு வருது இந்த வழக்கு ஜோடிக்கப்பட்டதுன்னு. இப்ப இஸ்லாமியர்களுக்கு வந்து இந்த நாட்டுல எவ்வளவு பெரிய அநீதி நடக்குது, அறிவுஜீவிகள் ஜெயில இருக்கிறாங்க, இவங்களுடைய வழக்கு படி நாமளும் இந்து தான் சொல்ற, இப்ப நமக்கு பாருங்க விலைவாசி உயர்வா இருந்து ஜிஎஸ்டி வரியா இருக்கட்டும், அடுத்து பெட்ரோல் டீசல் வழியா இது பெட்ரோல் டீசல் உயர்வா இருக்கட்டும், ஜிஎஸ்டி இது பண மதிப்பிழப்பு நடவடிக்கையா இருக்கட்டும், இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கையினால பெரும்பாலான சிறு குறு தொழில் சேரவன் இந்த வியாபாரமே வேணாண்டா, தொழிலே வேணாண்டா அப்படின்னு இழுத்து முடிச்சு 3 லட்சம் நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கு, 3 லட்சம் நிறுவனங்கள். இப்ப இவ்வளவு அக்கிரமத்தை செஞ்ச பாஜக இன்னைக்கு இதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய எதிர்கட்சிகள வந்து அவங்க பேசவே கூடாதுங்கிறதுக்காக அதில் உள்ள முக்கியமான ஆட்களை உங்ககிட்ட கூலிப்படையா இருக்கக்கூடிய இடி இன்கம் டேக்ஸ் சிபிஐ வச்சு வழக்கு மேல வழக்கு போடுற, கைது பண்ற முகாந்திரமே இல்லாத விஷயத்துலலாம் அதுக்கு எஃப்ஐஆர் போடுற, முகாந்திரமே இல்லை அதுக்கு ஒரு எஃப்ஐஆர், அதன் அடிப்படையில் வந்து கைது செய்யற ஒன்று. இன்னொரு பக்கத்து அவங்க வந்து செயல்படக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களோட அக்கௌண்ட்ஸை ஃப்ரீஸ் பண்ற, இப்ப இப்படி ஒரு கேவலமான விஷயத்தெல்லாம் நரேந்திர மோடி பயத்தின் உச்சத்துல வந்து இருந்துகிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப இதெல்லாம் பண்ணக்கூடிய பாஜகவில நாட்டுக்கு பிரச்சனை இல்ல, இங்க இருக்கக்கூடிய திமுகவிலதான் தமிழ்நாட்டுக்கு பிரச்சனைன்னு சொல்ற. இப்ப தமிழ்நாடுனே வரணே, இப்ப இங்க வந்து மழை வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம் கேட்டதுக்கு ஒத்த பைசா கொடுக்கல,
அப்ப இதுக்கெல்லாம் காரணம் யாரு? பாஜக தானே. வாய் கூசாம பாஜக காரணம் இல்ல, இவங்க தான் காரணம்னு சொல்ற. இனிமே எங்களுடைய அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாம் தமிழர் இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது திமுகவுக்கு எதிராகத்தான், திராவிட இயக்கத்துக்கு எதிராகத்தான், காங்கிரஸை வீழ்த்துங்கிறது தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அப்படி இதுதான் அவங்களுடைய லட்சியம்னா, நேரம் அவங்க காங்கிரஸையும் திமுக வீழ்த்தி இருந்திருக்கணும். திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு, ஆட்சியில் இல்லாத திமுக இப்போ ஆட்சிக்கு வந்துருச்சு. சரி ஓகே, இதை வீழ்த்துறதுக்காக வேலை செய்யறோம் அப்படின்னா, அதனால நாங்கள் வந்து பிஜேபியை டார்கெட்டாக வைக்கல அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ அவங்களுடைய லட்சியத்திலிருந்து பார்க்கும்போது அது சரிதானே? அவங்க லட்சியம் வந்து பாஜக ஸ்ட்ராங் ஆகணும், அவங்க லட்சியம் வந்து பாஜக சேஃப் ஜோன்ல இருக்கணும், அவங்க லட்சியம் வந்து பாஜகவுக்கு இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய முஸ்லீம் ஓட்டத்தில் பிரிக்கணும், இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய திராவிட ஓட்டத்தில் பிரிக்கணும். இதுதான் அவங்க லட்சியம், உண்மை. அடுத்து காங்கிரஸை வீழ்த்தணும்னு சொல்ற, இந்த பக்கம் பாஜக வந்து இது, இந்த பக்கம் பாஜக மனித குலத்துக்கே விரோதின்னு சொல்ற. சரி அப்போ வந்து சரி அப்ப இந்த பக்கம் காங்கிரஸ் வந்து வீழ்த்தணும்னு சொல்ற, இந்த பக்கத்து பாஜக மனித குலத்துக்கே விரோதின்னு சொல்ற, நான் ஏத்துக்கிறேன் வச்சுப்போமே. அப்ப இந்திய நாட்டை யார் ஆள்றது? நீயே சொல்லு. அப்ப காங்கிரஸ் வராம மனித குலத்தின் விரோதியை ஆண்டுட்டு போட்டோம் அப்படி சொல்றதுதான் நாம் தமிழர் கட்சியோடைய. அப்ப அவங்க பி டீம் இல்ல, சீமான் சொன்ன மாதிரி ஏ டீம் தான். அதாவது இன்னொரு பாஜக நாம் புரோக்கர்கள் கட்சின்னு வச்சுக்கலாம், ஒரு விங் மாதிரி ஆயிருச்சு பிஜேபியோட விங் மாதிரி. ஆமா, பாஜகவினுடைய புரோக்கர்ஸ் விங் தான் அந்த வந்து தமிழ் தேசிய விங்னு வைக்க முடியாதா? தமிழ் தேசிய விங் எல்லாம் இல்லன்னா பாஜகவினுடைய புரோக்கர்கள் விங் தான் இந்த நாம் தமிழர் கட்சி. முதல் வீடியோ அந்த சர்ச்சைக்குரிய முதல் வீடியோ, அதுல வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அண்ணாமலை வெற்றி பெற வைப்பதற்காக திமுக வந்து ஒரு பாப்புலர் இல்லாத ஒருத்தரை போட்டாங்க. அங்க வந்து ராஜீவ்காந்தி கொடுத்துருக்கலாம், மக்கள் நீதி மய்யம் மகேந்திரன் அவர் வந்திருக்கிறார் அவருக்கு கொடுத்துருக்கலாம், பொங்கலூர் பழனிசாமி ஏற்கனவே பிரபலமானவர் அவருக்கு கொடுத்துருக்கலாம். அது இல்லாமல் யாருக்குமே தெரியாத ஒருத்தரை வந்து கணபதி ராஜ்குமார்னு ஒருத்தர் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு டீலிங்னு சொல்கிறாரு. திமுக வந்து டம்மியை போடுதோ ஸ்ட்ராங்காக போடுதோ, இப்போ நம்ம இதை வந்து யார் பேசுகிறா? சாட்டை துரைமுருகன் என்கிற புரோக்கர் துரைமுருகன் பேசுகிறான், மஞ்சப்பொடி மாமா பையன் பேசுகிறான். நான் இவனுடைய வழக்குப்படியே வரேன். நான் நாம் தமிழர் கட்சியில எல்லாத்துக்கும் தெரிஞ்ச முகம்னா ரெண்டு மூணு பேரை சொல்லலாமா? ஒன்னு வந்து அந்த கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான், அடுத்தது இந்த புரோக்கர் பைய சாட்டை துரைமுருகன், அடுத்தது இடுபாவன கார்த்தின்னு ஒருத்தர், இவங்களதான் சொல்ல முடியும். பாக்கியராஜன் சொல்லலாம். இதுல யார் இப்ப வேட்பாளரா நிக்கிறான்? அப்ப நீ பேசலாமா? இல்ல அவங்க நல்ல வேட்பாளர்கள் கண்டறிஞ்சு போட்டுருக்கோம். அப்படி பார்த்தா திமுக சைடும் சொல்லலாமா இல்லையா? இல்ல அவங்க ஒரு பத்து வேட்பாளர் டம்மி வேட்பாளர் போட்டு, நீ போட்டு எல்லாமே டம்மி வேட்பாளர் ஆச்சு. நாம் தமிழர்ல போட்டு எல்லாமே டம்மி வேட்பாளர், மாவட்டம் விட்டு மாவட்டம் போட்டு வச்சிருக்க. உதாரணத்துக்கு சிவகங்கையில இருக்கிற கொண்டு போய் புதுக்கோட்டையில போட்டு வச்சிருக்க. சரி கட்சிக்காரரை போட்டா பரவாயில்ல, கட்சிக்காரருடைய சொந்தக்காரன் அண்ணன் தம்பி எல்லாம் வேட்பாளராக போட்டு வச்சிருக்கேன். கட்சியில போட்ட எல்லாமே டம்மி வேட்பாளர் தான். இந்த ஒரு படத்துல இவரு சொல்லுவாப்புல வடிவேலு, ஐயா எந்த அணி புடுங்கணும்? தேவையில்லாத ஆணியை புடுங்கணும். இதுல தேவையில்லாத ஆணி அப்படி, நீ புடுங்குற எல்லாமே தேவையில்லாத ஆணி தான் அப்படிங்கிற மாதிரி உங்க வந்து கட்சியில நீங்க போட்ட வேட்பாளர் எல்லாமே டம்மி வேட்பாளர் தான். உங்க கட்சியில நீ ஏன் நிக்கல? உங்க நொன்ன சீமான் ஏன் நிக்கல? சீமான் ஏங்க நிக்கிற, ஒரு நின்னுதான் ஆகணுமா? அதே மாதிரி திமுக வந்து இவன் சொல்ற நாலு பேர் நின்னுதான் ஆகணுமா? இப்ப நாலு பேரை சொல்ற, ராஜீவ்காந்திங்கிறான், மகேந்திரன்கிறான், பொள்ளாச்சி பழனிசாமிங்கிறான், இவன் ஒரு வந்து மூணு நாலு பேர் சொல்றான், இவங்கதான் திமுக வந்து இவங்க நிக்கணும்னு ஏதாவது இருக்கா? அது கட்சி முடிவு செய்யும். அவ்வளவுதான், அவ்வளவுதான். இப்ப அங்க நீ பத்து வேட்பாளர்னு சொன்னா, இங்க உன் கட்சியில போட்ட 40 வேட்பாளருமே டம்மி வேட்பாளர். அவங்களாவது அந்த மாவட்டத்துக்கு சொந்தக்காரரை போட்டிருக்காங்க. அந்த வந்து மேற்கு மாவட்டத்துடைய பொறுப்பாளர், முன்னாடி மேயரா கூட இருந்திருக்காரு, கொஞ்சம் நல்லா வந்து டப்பு உள்ளால இது அவரை போட்டிருக்காங்க. செந்தில் பாலாஜியோட இன்ஃபுளுன்ஸ்ல உள்ள, ஆமாங்க, ஓட்டு இருக்குது, அதிமுக ஓட்டு இருக்கு, ஆமாங்க, அதனால போட்டிருக்காங்க. நீ எந்த தைரியத்துல கட்சிக்காரனோட அண்ணன், கட்சிக்காரனோட சித்தி, கட்சிக்காரனோட மாமியார் இவங்களெல்லாம் எந்த தைரியத்துல நீ போட்ட? இதெல்லாம் எந்த தைரியத்துல போட்ட? யாருக்காக போட்ட? அப்ப இதுக்கு முன்னாடி வந்து மதன் ரவிச்சந்திரன் அண்ணனுடைய மாஸ் தமிழ்நாடு சேனல்ல நடந்தபட ஸ்டிங் ஆபரேஷன்ல இந்த ராஜவேல் நாகராஜன் ஒருத்தர் அண்ணாமலையுடைய வந்து தகுடி, அவன் சொல்லுவான் சீமான் வந்து நிறைய இடங்கள்ல பெண்கள் வேட்பாளர் எல்லாம் போட்டாரு, அதெல்லாம் அதிமுக பாஜக கூட்டணிக்காக போட்ட டம்மி வேட்பாளர், நாங்க தான் போட்டோம் அப்படின்னு அவன் என்ன ஒப்புதல் வாக்கு மூலமே கொடுக்குறான். அப்பயாவது பாதிக்கு பாதி தான் போட்டிருப்பானுங்க போல. இப்ப மொத்தத்தையுமே டம்மி வேட்பாளராக போட்டான். அதிமுகவுல ராயபுரம் மனவை தவிர யாரையுமே யாருக்கும் தெரியாதுன்றாங்க, கட்சிக்காரங்களும் யாருக்கும் தெரியாது. அதெல்லாம் ஏன் விமர்சனத்துக்குள்ளாகல? ஆனா அவங்க நோக்கம் பாஜகவுக்காக திராவிடத்தை வீழ்த்தணும். இன்னைக்கு திராவிடத்தை யார் ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறோம்னா திமுக பேசுது. அதனாலதான் திமுகவும் பெரியாரும் நாம் தமிழர் கட்சியினால தொடர்ந்து குறிவிக்கப்படுறாங்கன்னு நான் சொல்றேன். இன்னைக்கு அதிமுக மேக்சிமம் கட்சி உடச்சிட்டாங்க. இன்னைக்கு கட்சி மேக்சிமம் வந்து பாஜக உடைச்சிருச்சு, ஒரு அஜெண்டா முடிஞ்சிருச்சு. ஆமா, அடுத்த அஜெண்டா இங்குள்ள சித்தாந்தத்தை உடைக்கணும். அங்கன்னா கட்சி தான் உடைக்க முடிஞ்சிச்சு, இங்கதான் சித்தாந்தம் இருக்கு. சித்தாந்தத்தை உடைக்கணும்னா அப்ப திமுக உடைக்கணும்,
இங்கே இருக்கக்கூடிய திராவிட கல்ச்சரை உடைக்கணும், அதை நோக்கி தான் நாம் தமிழர் கட்சியினுடைய வேலை இருக்கு. இதெல்லாம் ஒத்துக்கிற விதமாக தான் திருச்சி சூரிய சிவா கிட்ட சாட்டை துரைமுருகன் பேசின ஆடியோ பர்சனலா ஒத்துக்கிட்டாரு. வெளியே வந்து சவுண்ட் வரும் அப்படி. ஏ நான் யார் தெரியுமா? ஆனா அங்க நான் பேச மாட்டேங்க, விட்டுருங்க. ஏங்க அண்ணனே சொல்லிட்டாருங்க, அண்ணாமலை பத்தி பாஜக பத்தி நாங்க பேச மாட்டேங்க வெளியே. ஏ அவனை தோக்கடிக்காம இந்த ஒரு படத்துல பாத்திருப்பீங்க, கஞ்சா கருப்பு வந்து பூட்டின வீட்டு முன்னாடி போயிட்டு இருந்தா கட்டிக்கிட்டு இருப்பேன். ஏ அந்த வீடு பூட்டிட்டு மாதிரி இன்னொரு படத்துல பாத்திருப்பீங்க, இவரு வடிவேல், வடிவேல் சொல்லுவாப்ல, ஏய் வாடா ஏரியாவுக்கு வாடா, ஏ நீ அட்ரஸ் சொல்லுடா, ஏ நீ ஏரியாவுக்கு வாடா, நீ ஏ நீ அட்ரஸ் சொல்லுடா, ஏ நீ ஏரியாவுக்கு வந்து பாத்துக்கிட்ட. அந்த கதை தான் இவனுங்க கதை. நிறைய சூட்சுமங்களை வந்து உடச்சி வெளியே சொல்லியிருக்கிறீங்க, மக்கள் அதை பரிசீலிக்கட்டும், குறிப்பாக நாம் தமிழர் தம்பிகள் அதை பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து மிக நன்றி. ரொம்ப நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.